ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்னுடைய கிட்ஸுக்கு நான் எப்படி கேரக்டரைஸ் பண்ணேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறேன். ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க, ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். நமக்கு பெரியவங்களுக்கு பண்ணுவோம் இல்லை கேரட் பொரியல், அது இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாங்க கிட்ஸுக்கு. ஒன்றுமே இல்லை, ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு சீரகம் சோம்பு. நான் ஏன் சோம்பு போட்டேன்னா எக்கு போட போகிறேன், ஸோ அதனால் சோம்பு போட்டேன். அது பொரிஞ்ச பிறகு இஞ்சி பூண்டு சாண்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அது கூட கொஞ்சமே வெங்காயம், அதுக்கேற்ற சால்ட் அதையும் போட்டு வணக்கிட்டு வெங்காயம் வணங்கின பிறகு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கேரட் பொரியலில் காஞ்ச மிளகாய் சேர்த்துருப்போம், ஸோ அதுக்காக அது கூட ரெண்டு முட்டை அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கங்க. ரொம்ப ட்ரை ஆக வேண்டாம் எக்கு, ஸோ அப்போ தான் கேரட் பொரியல் நம்ம போடுறப்ப எக்கும் அது கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகிக்கும். அண்ட் தென் கேரட் பொரியல் இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சமாக ரைஸ், பசங்க என்ன அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அதை எடுத்துங்க. எடுத்து அந்த கேரட் ரைஸ் கேரட் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கிட்ஸுக்கு ஈஸியான கேரட் ரைஸ் ரெடி. நம்ம இதுக்காக தனியாக பண்ணணும்னா நமக்கு பண்ண பொரியல் கூடவே நம்ம இதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிட்டு உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.